சிஎஸ்டி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்வி 455 ப்ரொஜெக்டரை பார்க்க போகிறோம். இது வந்து ஆண்ட்ராய்டு 9.0 600 லூமன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொஜெக்டரில். அதுக்கப்புறம் உங்களுக்கு 4D கீ ஸ்டோனோடு வருது, அது எப்படி அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ 50:1 கொடுக்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு பிக்சர் கிளாரிட்டி இருக்கும் அப்படின்றத பாருங்கள். ஒரு யூஎஸ்பி போட்டு ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டு அன்பாக்சிங்கில் உங்களுக்கு பாக்ஸோட பீஸ் இப்படி தான் இருக்கும். பாக்ஸ் பீஸை ஓப்பன் பண்ணி பார்த்தெல்லாம் பாக்ஸ் பார்க்க நல்லா இருக்குது, பட் உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே மேலே அவங்க வந்து உங்களுக்கு கேபிள் கொடுக்குறாங்க, ஒரு ஏவி போட்டு வருது. அதுக்கப்புறம் ரிமோட்டு, ஹெச்டிஎம்ஐ கேபிள், ஏவி கேபிள், அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர். வா, பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். மேலே மேட் ஃபினிஷ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம விசிடெக் ப்ரொஜெக்டர் வாங்கும் போது ஒரே ஒரு சைடு மட்டும் இருந்துச்சு, இதை வந்து டாப்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கேப் வருது உங்களுக்கு, ஐஆர் சென்சார் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து உங்களுக்கு ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ரைட் சைடு வந்து வென்ட்டு உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுமே லெஃப்ட்டு ரைட்டு ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணி அந்த ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொஜெக்டரோட லெஃப்ட் சைடே ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏர் ஃபில்டர் வந்து நிறைய ப்ரொஜெக்டரில் வந்து வராது, ஸோ இதில் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். அதுக்கேற்ற மாதிரி காசும் வாங்கிடுறாங்க. இப்போ இந்த ப்ரொஜெக்டரோட தற்போதைய விலை வந்து 22,499 ரூபா. கீஸ்லாம் வந்து உங்களுக்கு டாப்பில் இருக்குது. பாஸு, ப்ளே பட்டனு, ஃபார்வர்டு, ஓகே, பேக்கு, பவர் பட்டன், RJ 445 இது கொடுக்குறாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெண்டு யூஎஸ்பி 2.0 போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஹெச்டிஎம்ஐ போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பவர் போட்டு அவ்வளோதாங்க. இப்போ இந்த ப்ரொஜெக்டர் எப்படி ப்ளே ஆகுது அப்படின்றத பார்க்குறீங்க. ஸோ பார்த்தாலே தெரியும், இதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து 120 இன்ச் ஸ்க்ரீன் சைஸு. இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க அந்த ஸ்க்ரீன் வந்து ஏஎல்ஆர்லாம் கிடையாது, நார்மல் ஸ்க்ரீன் தான். நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ சீப்பாக நம்ம வந்து வாங்கணும் அப்படின்றது. இது வந்து 16:3 ரேஷியோ உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். பிக்சர் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பிரைட்னஸ் லூமன்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கும் ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். வீட்டிலேருந்தே நம்ம வந்து லூமன்ஸை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நான் செக் பண்ண வரைக்குமே அவங்க கொடுத்துருக்க லூமன்ஸ் வந்து கரெக்டாக வருது. ஸ்டிக்லாம் நீங்கள் எதுவும் வாங்க தேவையில்ல, இதில் நல்லா ஈஸியாக இருக்கும். நல்ல இமேஜஸ்லாம் ஷார்ப்பாக இருக்குது, அதுதான் ஒரு அட்வான்டேஜ். இதில் உங்களுக்கு வைஃபை வந்து கொஞ்சம் கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்குது. மற்றபடி டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 5 ஃபீட்லேருந்து 15 ஃபீட் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். 300 இன்ச் மேக்ஸிமம் வந்து இந்த ப்ரொஜெக்டரோட ஸ்க்ரீன் சைஸ் இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு சிமெண்ட்ரிக்கல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே. 85 வாட்ஸ் டியூப்லைட் டெஸ்ட்டு இப்போ பார்க்குறீங்க. அது போட்டு எப்படி வந்து இருக்குது, 6,000 லூமன்ஸ் கொடுக்கறதுனால தான் உங்களால் இந்த அளவுக்கு லைட் போட்டுமே இமேஜஸ் வந்து ஓரளவுக்கு கிளியராக தெரியுது. ஆக்சுவலாக மற்ற ப்ரொஜெக்டெல்லாம் அது மாதிரி இருக்காது. 4D கீஸ்டோன் 40° அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இப்போ பார்க்குறீங்க. ஸோ இந்த சைடும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடும் அந்த மேலேயும் சரி சைட்லேயும் சரி ரெண்டு பக்கமே வந்து நீங்கள் அந்த கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களோட ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். கீஸ்டோன் பற்றி கிளியராக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 40° சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 40°ன்றது வராது, நிறைய ப்ரொஜெக்டில் நான் பார்த்துருக்கேன் 15° தான் வரும்.
ஃபுல் ஹெச்டி ப்ரொஜெக்டர் இருக்குது செக்மெண்ட்டில். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். 22,000 ஆஃபரில் உங்களுக்கு கிடைக்கும், 500 லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ரொஜெக்டரோட ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும் இல்லை ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. இந்த ப்ரொஜெக்டரோட ப்ரோஸ் பார்த்தாச்சு. கான்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டரில் ப்ரைஸ் மட்டும்தான் கான்ஸ் தான் எனக்கு தெரியுது. மற்றபடி இன்ஸ்டாலேஷனாக இருக்கட்டும் இல்லை ஸ்க்ரீனோட ப்ரைட்னஸாக இருக்கட்டும், அதேமாரி ஹீட்டிங் இஷ்யூ இதில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு குறைஞ்ச பட்சம் ஹீட்டிங் தான் வந்து இந்த ப்ரொஜெக்டரில் வருது. போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஏர்வென்ஸ் வந்து நிறைய இருக்குது, அதனால ஹீட்டிங் இஷ்யூ வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்ட்டு யூசர் வந்து ரேட் பண்ணியிருக்காரு அமேசானில். இந்த ப்ரொஜெக்டரோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா போய் வாங்கிக்கோங்க. டிஜிட்டல் ஜூம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டரோட மேனுஃபேக்சரிங் இயர் வந்து 2021. அவ்வளோதாங்க கைஸ். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. பாய் கைஸ், ஜியோஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.